ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது தேர்தல் கச்சேரி. தேர்தல் களம் நெருங்க நெருங்க அரசியல் களமும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. நாளுக்கு நாள் நம்ம தலைவர்கள் மேடைக்கு மேடை, மைக்குக்கு மைக்கு என்னெல்லாம் பேசுறாங்க, எப்படிலாம் பேசுறாங்க அப்படின்றத தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். மோடி போனாருக்கு சாமியார்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். நானும் ஒரு விவசாயி, விவசாயியில் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தும் நானும் அனுபவித்திருக்கின்றேன். உண்மையை பேச தெரியாதவன் பாஜக தலைவர்கள், பாஜக அமைச்சர்கள். ஒவ்வொருத்தராக தம்பி, ஒவ்வொருத்தராக கேட்டாதான் நான் பதில் சொல்ல முடியும். 10 பேர் சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய அவசரத்துக்காக எங்களால் செயல்பட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ஒழிக்கிறேன். எல்லா வங்கி கணக்கையும் 15,000 ரூபாய் நீ பேங்க்ல கணக்கு வச்சிருந்த உனக்கு தெரியாது எந்த கணக்கை அவன் போஸ்ட் பண்ணிட்டான். ஒரு வழியா என் மண் என் மக்கள் யாத்திரைய நிறைவு செஞ்சிருக்கிறாரு நம்ம அண்ணாமலை. அதாவது யாத்திரை அப்படின்னா மாறுதல், மாறுதல்னா நிச்சயமா மாற்றம் வரும். என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக 40 நமதே, நாடும் நமதே அப்படின்றதுதான் பாஜகவோட கணக்கு. சரி, ஓகே, யாத்திரையெல்லாம் நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் ஒன்னு செஞ்சாரு பாருங்க, பௌத் பௌத் தன்யவாத் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன செஞ்சாருன்னு பாருங்க. भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, वंदे मातरम, 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 वंदे मातरम। बहुत बहुत धन्यवाद. கட்சிகளை கூட்டணியில இணைக்கக்கூடிய ரேஸ்ல திமுகவுக்கு அடுத்தபடியா இரண்டாம் இடத்துல இருக்குது நம்ம பாஜக. அண்மையில பாஜக கூட்டணியில சேர்ந்த ஏசி சண்முகம் அண்ணாமலையை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிருக்கிறார். அதாவது என்னன்னா, அண்ணாமலை ஜி பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல அப்படின்னு இருக்கார். நான் அவரோடு டெல்லியிலேயும் விமானத்திலேயும் 2-3 முறை அவரோடு போகும்போது 300 பேரும் போட்டோ எடுக்கிறார்கள். அவர் என்ன சினிமா ஹீரோவா அல்ல சூப்பர் ஸ்டாரா அல்லது நாட்டினுடைய முதலமைச்சரா, இவை எல்லாம் மீறி மக்கள் மத்தியிலே எழுச்சியோடு அவரோடு பாசத்தோடு நடந்து கொள்வதால் மக்கள் அவரை ஈர்க்கிறார்கள். எதையோ எதிர்பார்த்து அண்ணாமலை அவர்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மாற்றம் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது அண்ணாமலை பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஜியால் தான் முடியும். எல்லா அரசியல் கட்சிகளும் அண்ணாமலை ஜி என்றாலே நடுங்குகிறார்கள். அண்ணாமலை என்றால் அதிர்கிறது அல்ல. எப்படி அண்ணன் பேசினதை கேட்டீங்கல்ல, அண்ணாமலை ஜினா சும்மா அதிருது இல்ல அப்படின்ற கட்டத்துல அரசியல் களம் நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அடுத்த 100 நாட்கள் தான் நமக்கு டார்கெட், அடுத்த 100 நாட்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கட்சி தொண்டர்களுக்கு அறிவுரைய சொல்லியிருக்கிறார். அத்தனையும் பொய். பாஜக வாய திறந்தாலே பொய். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு நாங்க குறைச்சாங்களா, விலைவாசியை குறைப்போம் நாங்க குறைச்சாங்களா, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்க அதெல்லாம் விடுங்க, 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொன்னாங்களே போட்டாங்களா, எல்லாம் வாய திறந்தாலே சும்மா பொய்யா பேசுறாங்க. எப்பா நான் சொல்லுங்க, செல்வ பிரந்தங்க சொல்லியிருக்காரு. அவங்க சொல்றது எதையுமே உண்மை கிடையாதுங்க. உண்மையே பேச தெரியாதவங்க தான் பாஜக தலைவர்கள், பாஜக அமைச்சர்கள். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்க வந்தா பெட்ரோல் விலையை பாதியா குறைப்போம், நாங்க டீசல் விலையை பாதியா குறைப்போம், நாங்க இந்தியாவுடைய பண மதிப்பை அமெரிக்கா டாலருக்கு நிகராக கொண்டு செல்வோம்னு சொன்னாங்க, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னாங்க. எதையாவது உண்மை இருக்கா, சிறு குறு தொழில்லாம் நாங்க வந்தால் மிகப்பெரிய உச்சத்தை தொடோம் நாங்க, இன்னைக்கு சிறு குறு தொழிலாம் அழிச்சிட்டாங்க. அவங்க சொன்னதை எதை செய்யறாங்க, கருப்பு பணம்லாம் இப்ப சொல்றாங்க ஊழல் கட்சின்னு, கருப்பு பணத்தெல்லாம் சுவிஸ் வங்கியில் இருக்கு, நான் வந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து 17 லட்சம் ரூபாய் ஒரு வாக்காளர் கொடுப்பேன், நாங்க கொடுத்தாங்களா?
ஐயோ இவர் வேற 15 லட்சத்தை ஞாபகப்படுத்திட்டாரு, இனி நைட்லாம் தூக்கம் வேற வராது, எப்போ 15 லட்சம் வரும், எப்போ 15 லட்சம் வரும், இப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கல்ல, நாம மட்டும் இல்ல, அக்காவும் அந்த 15 லட்சத்துக்கு தான் காத்துட்டு இருக்காங்களாம். பாருங்க, பிரதமர் மோடி அவர்கள் வந்து 2 தேர்தலுக்கு முன்னால வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வரும்னாரு, அதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கோம். அது போட்டப்புறம் எல்லார அக்கௌண்ட்லயும் போட்டப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றவர்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உருவாகும். அட என்ன சார் நீங்க, அவர் என்னன்னா மேடைக்கு மேடை. இப்போ கூட பாருங்க, இந்த பொதுக்கூட்டத்தில் கூட எம்ஜிஆர் ஆட்சி தான் சிறந்த ஆட்சி, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் நல்லாட்சி தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் சொல்றாரு. நீங்க என்னடாண்ணா அவரை போய் கோயில் கட்டினா எல்லாம் தீந்துருமா, அரிசி பருப்பு விலை குறைஞ்சிருமா, இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 15 லட்சத்தை வேற கேட்குறீங்க, அந்த கட்சிக்காரங்க தான் கேட்குறாங்கன்னா நீங்களும் கேட்டிருக்கீங்களே. போன நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ சொன்னார், நான் மீண்டும் முதல் பிரதமர் மந்திரியாக நான் 15 லட்சம் ரூபா போடுறேன், எல்லா வங்கி கணக்குலையும் 15,000 ரூபா 150 ரூபா போடறா, அது பரவாயில்ல பரவாயில்ல, நீ பேங்க்ல கணக்கு வச்சிருந்த பாரு, உனக்கு தெரியாம எந்த பணத்தை அவன் க்ளோஸ் பண்ணிட்டான் பேங்க்ல, அதான் நடந்தது. 600 ரூபா வித் கேஸ 1,200 ரூபா ஆகிட்டாங்க. 5 வருஷத்துல 9 அந்த 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய சாதனை என்ன? நாட்டில் விலைவாசி உயர்ந்தது, கோயில் கட்டிட்டா 3,000 ரூபா வந்துருமா, அரிசி விலை குறைஞ்சிருமா, பற்பல குறைஞ்சிருமா? அதாவது சார், தேர்தல் கச்சேரின்னு நிகழ்ச்சிக்கு பேர் வச்சிருக்கிறீங்க, ஆனா ஒரு ஆட்டம் இல்ல, ஒரு பாட்டு இல்ல, ஒரு டான்ஸ் இல்ல, என்ன சார் நீங்க ஒரு வைபா வச்சுக்க மாட்டீங்களா எங்களை அப்படின்னு சில பேர் கேக்குறதா கேள்விப்பட்டேன். வாங்க ஒரு வைப் மூடுக்கு போயிட்டு வருவோம். தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, புரியுதா? விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தில சொல்லவா, தமிழ்ல சொல்லிட்டா? நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல நிகழ்ச்சி வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கிறது. நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவர் தான் சொல்றாரு, திரும்ப திரும்ப அதையே கேட்டு அண்ணனை கோபப்படுத்துறீங்க. ஏன்னா அவர் தான் விளக்கமா சொல்லிருக்கிறார்ல, நீங்க என்னன்னா பதிலுக்கு அவர் வயசான ஆட்கள் எல்லாம் புடிச்சு போடுறதா சொல்றீங்க, என்ன வருத்தம்? எனக்கு ரொம்ப வருத்தம். அமலை அவர்கள் அண்மையிலே ஒரு அறிவிப்பு செய்து பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைத்து விட்டு 1 மணி நேரம் காத்திருந்து யாரும் வராமல் தள்ளி வைத்து விட்டார். இதுதான் பாஜகவினுடைய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு தாவுவதும், பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவுவதும் என்று கூட்டணியாக இருந்தவர்களுக்கிடையில் இந்த நாடக அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, புதுச்சேரியிலையும் சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் சண்டையா. அண்ணன் எம்பி வைத்திலிங்கம் கூட சொல்லியிருக்கிறாரு, நீங்க பாக்கலையா? அதை பாருங்க, இங்க வந்து பாண்டிச்சேரியில பிஜேபி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க, இது கவர்னரும் சபாநாயகரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டைக்கா இன்னும் பஞ்சாயத்து ஆகல, இதுல யார் காங்கிரஸுக்கு வரப்போறாங்கன்னு தெரியல. பாஜக வந்து காங்கிரஸ் ஏன் வரக்கூடாதா என்ன? அதிசயமா கேக்குறேன். அதாவது நாடு முழுவதும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம், இதுல வந்து நிறைய ரயில் நிலையங்களை வந்து மேம்படுத்தி அது தொடர்பான திறப்பு விழாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நான் தோணும் அதுலதான் நேத்து அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் பேசுறப்ப பாஜக காரங்க பேசவேடல அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆனா அக்கா பாருங்க, எவ்வளவு கொலைவரத்து கப்பலையும் பாஜகவுக்கும் அவங்க டஃப் கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் நடத்துற ரயில்வேயா இருந்தாலும் சரி, லாபத்தின் அடிப்படையில நீங்க நடத்த முடியாது. நீங்க
சார், ஒரு பக்கம் தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கேட்கிறாங்க, அதே போல பாமகவும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கேட்கிறாங்க. ஆனா அதிமுக கிட்ட போதுமான அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் கூடிய பலம் மாநிலங்களவை உறுப்பினர்களை ஒதுக்குற அளவுக்கு இல்ல, அதனால கூட்டணியில இழுபறி நீடிக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்களே சார், நீங்க என்ன சொல்றீங்க? இது ஊடகத்துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். உங்களுடைய அவசரத்திற்காக எங்களால் செயல்பட முடியாது. ஆதலால் மீண்டும் நான் சொல்கின்றேன், இன்னும் ஒரு இரு அவருக்கு யார் அழைக்கணும்? இந்தியாவின் முதல் குடிமகன் யாரு அழைச்சாங்களா? அண்ணன் மறுபடியும் கேள்வி கேட்டிருக்காரு பாருங்க. பாராளுமன்றத்திற்கு யார் அழைக்கணும்? இந்தியாவுடைய முதல் குடிமகன் யாரு? ஜனாதிபதி. ஆனா அவங்க அழைச்சாங்களா? ஏன் அழைக்கல? பழங்குடியின மக்கள் கணவனை இழந்தவர்கள். ஆனா யாரெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க? ஊர்ல இருக்கிற அனைத்து சாமியார்களையும் அழைச்சிட்டு போனாங்க. ராமர் கோயில் கட்டினாங்க, அயோத்தியில் மசூதியை இடிச்சிட்டு கட்டினாங்க. அதற்கு யாரா போயிருக்கணும்? சாமியார்கள் அதுக்கு போயிருக்கணும். அதுக்கு போனாங்கல்ல, அதுக்கு போல போனது யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி போனாருன்னு சாமியார்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய நிலைமை. என்ன உங்களுக்கு பின்னாடி வந்த உதயநிதிக்கு எல்லாம் இப்போ நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்து அதெல்லாம் தலையெழுத்துன்னு சொன்னீங்களாமே. அதுவும் இல்லாம அதுக்கடுத்து வர்ற தலைமுறைக்கு கூட நாங்க அப்படிதான் முக்கியத்துவம் கொடுப்போம், என்ன பண்றது எங்க தலையெடுத்து இப்படிலாம் சொன்னதா அண்ணன் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, உண்மையா? துரைமுருகன், நம்முடைய பெரியசாமி, நேரு மற்றவங்க எல்லாம் என்னங்க, ஒரு ஜூனியர் தம்பி அவரு, அவரு அவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாம் கண்டுக்கலையே. எப்பா இது எங்க தலையெழுத்து? யாரு? துரைமுருகன் ஐயா சொன்னது. கருணாநிதி காலத்துல நான் இருந்தேன். இப்ப அவர் காலத்துல அவர் பகையா வந்துட்டாரு, அவருக்கு பின்னால இவர் வந்திருக்காரு. இப்ப உதயநிதி மகன் ஒரு பையன் இன்பநிதி இருக்காரு, அவன் வந்தாலும் நாங்கள் குளிப்பாட்டுவோம், எங்க தலையெழுத்து நாங்கள் இருந்துக்கிறோம், நீ கொடுங்க அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலை, கேவலமான ஒரு சூழ்நிலை திமுக இருக்கு. ஏற்கனவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தி அதிமுக நிர்வாகிகள் இதைத்தான் சொல்றாங்க. எனது பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைக்கிறது அதிமுகன்னு இப்ப மறுபடியும் அண்ணன் ரவி மரியாவும் சொல்லிருக்காரு. ஏன் அப்படி சொல்லிருப்பாரு? எது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைக்கிற கட்சி எது? ஏழைக்காக இருக்கிற கட்சி திண்மணி பார்க்கும்போது என் கண் கண்ட ஒரே கட்சி அஇஅதிமுக. நான் புரட்சியில் அம்மாவுடன் பெரிய தொடர்பு எல்லாம் எனக்கு இருந்ததில்லை, ஆனால் எடப்பாடி அவருடைய அந்த நிர்வாகத்தில் ஈர்க்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் முன்னிலைதான் கட்சி நினைஞ்சு. அதுக்கு முன்னிலை இளைஞர்கள் இருந்திருக்கேன், அதெல்லாம் வேற. ஒரு நடிகராக எடப்பாடி அவருடைய முன்னிலையில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருந்து சேர்ந்தேன். நான் வந்து பிஸியஸ்ட் நடிகர், என்னுடைய டேட் கிடைக்கிறதே கஷ்டம் தான் எங்க சினிமாவிலே சொல்லுவாங்க. அந்த பிஸியா இருக்கிற காலகட்டத்திலையும் தலைமை கிழமை எங்கெல்லாம் பேச என்னை பணிக்கிறதோ அங்கெல்லாம் போய் சினிமாவை ஒதுக்கி விட்டு கூட பேசினேன். அதற்கு எடப்பாடி இருந்த அன்பு பரிசுதான் கழக கொள்கை பரப்பு துணை சேரா. ஒரு நட்சத்திர பேச்சுனா நீ கழக கொள்கைப்பிரச்சல இருக்கா, அஇஅதிமுகவில் உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரே உதாரணம் நாங்கள். ஆனா அது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைங்க, பாட்டாளி மக்கள் உழைக்கும் வர்க்கம், அதைத்தான் அண்ணா அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் தான் ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். சரி ஓகே, வாங்க ஒரு வைப் மோடுக்கு போயிட்டு ஒரு நல்ல பாட்டு அண்ணன் பாருங்க, செம்மையா பாடுறாரு பாருங்க. அப்படியே இதே என்ஜாய்மெண்ட்டோட இதே வைபோட இருங்க, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா, இது தேர்தல் கச்சேரி. ஹலோ 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 1 2 3 ஹலோ.